ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னூஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஏப்ரல் 7, 2023, இன்று வெள்ளி. இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் ஆன்மீக மலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து ஆன்மீக மலர் பார்த்திங்கன்னா வந்து புத்தாண்டு ராசி பலன் சிறப்பிதழாக வந்து வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ராசி பலன்கள்லாம் வந்து நம்பிக்கை இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து அந்த ராசி பலன்லாம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரி, அப்படியே வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாமா? இன்றைக்கி இந்த குறுக்கெழுத்தை வந்து இடம் இருந்து வளம் 1, நருந்தொகை அல்லது வெற்றி வேர்க்கை பாடல் பாடியவர் டேஸ் ராம பாண்டியர். இவர் வந்து அதிவீர ராம பாண்டியர். இவரை பற்றி ஒரு சிறப்பு இருக்குங்க, இவர் வந்து புலவர் இல்லை, புலவர் மட்டும் இல்லை, இவர் அரசரும் கூட, பாண்டிய மன்னன் அதிவீர ராம பாண்டியன். அவர் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் வந்து தென்காசி வந்து தலைநகராக வச்சுட்டு திருநெல்வேலி ஆண்ட மன்னர். இவர் பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் வந்து மதுரை தலைநகராக இல்லை, நாயக்கர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் வந்து மதுரையை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ பாண்டியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அதிலேருந்து மேற்கு பக்கமாக நகர்ந்து வந்து தென்காசி அவங்க தலைநகராக வச்சுட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தான் அவங்க ஆண்டாயிடம், அது வந்து தென்காசி தலைநகரம். இவங்க வந்து சிற்றரசர்களை வந்து கப்பம் கட்டினாங்க நாயக்கர் மன்னர்களுக்கு அந்த காலத்தில். நான் சொல்கிறது 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம். இவர் 16ஆம் நூற்றாண்டில் ஆண்ட மன்னர் அதிவீர ராம பாண்டியர். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து மன்னர்கள் ஒன்று சைவ மதத்தை வந்து பின்பற்றியிருப்பாங்க, இன்னும் வைணவ மதத்தை பின்பற்றியிருப்பாங்க. இவர் வந்து ரெண்டு கடவுளுக்கும் வந்து கோயில் கட்டியிருக்கார். பார்த்திங்கன்னா சைவ கோயில், சிவனுக்கும் ஒரு கோயில், விஷ்ணுவுக்கும் ஒரு கோயில் தென்காசியில் கட்டியிருக்கார் இந்த மன்னர் வந்து. சரி, அப்படியே 1 மேலிருந்து கீழே பார்க்கலாமா? டாஸ்வதி என்பது தேவர்கள் உலகத்தின் தலைநகர் என்பார்கள். இது வந்து அமராவதி, அமராவதி தேவருலகத்தின் தலைநகரம் அமராவதி. ரால் ஆரம்பிக்குது 7 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை எழுப்பியவர் ராஜராஜ சோழன், ராஜராஜன். இங்கே வந்து சரி, இங்கே வீரான்னு இருக்குது, என்னன்னு பார்த்துடலாம். 2 மேலிருந்து கீழ், திருவள்ளூரில் அருள் புரிபவர் டேஸ். திருவள்ளூரில் அருள் புரிபவர் வந்து வீர ராகவ பெருமாள். இங்கே வீர ராகவ ராகவ இருக்கு, பெருமாள் போட முடியாது, வீர ராகவ சுவாமின்னு சொல்லலாம். வீர ராகவ சுவாமி. சரி, 9 இடமிருந்து பலம் வே இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இத்வைத சித்தாந்தத்தை பரப்பியவர், துவைதம் சித்தாந்தத்தை பரப்பியவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மத்வாச்சாரியார். இங்கே வந்து 4 எழுத்தில் சொல்லணும், மத்வர், மத்வர். 9 மேலிருந்துக்கு லட்சுமணனின் டேஸ் ஊர்மிளை, லட்சுமணனின் மனைவி ஊர்மிளை இருக்குது, நை வி. சரி, வீல ஆரம்பித்து வாழ முடியுது, என்னென்னு பார்க்கலாம். 14 இடமிருந்து வளம் மித்திரர் சேர்த்தால் கோபக்கார தவசீலர், விஸ்வாமித்திரர், தவசீலர் விஸ்வாமித்திரர். 16 இடமிருந்து வளம் மீல ஆரம்பிக்குது. 16 தர்ம டேஸ் சென்னை என்று வர்ணிக்கிறார் ராமலிங்க அடிகளார். தர்ம மிகு சென்னை என்று வர்ணிக்கிறார் ராமலிங்க அடிகளார். அப்படியே 5 போயிடலாம், மேலிருந்து கீழ் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமிகளில் ஒருவர் டேஸ் லட்சுமி. என்ன இருக்குது, அன்னலட்சுமி சொல்லாமல், தானியலட்சுமி சொல்லாமல், என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம். 5 இடமிருந்து வளம் பார்த்தா தெரியும். சிவன் கோவில்களில் அம்மன் என்பார்கள், பெருமாள் கோயில்களில், பெருமாள் கோயில்களில் வந்து என்ன சொல்லுவாங்க, அம்மனை வந்து தாயார் இல்லையா, தாயார். சரி, இப்போ தான் வருது. அப்போ 5 மேலிருந்து கீழ் அஷ்டலட்சுமிகளில் லட்சுமிகளில் ஒருவர் டேஸ் லட்சுமி, அஷ்டலட்சுமிகளில் ஒருவர் தானிய லட்சுமி. சரி, 3 மேலிருந்து கீழ் இந்திரனுக்கு சாபம் கொடுத்த தேவலோக மங்கை, இவங்க வந்து ஊர்வசி. சரி, 8 இடமிருந்து பலம் அனுமனை டேஸ் திருவடி என்பார்கள், அனுமனை சின்ன திருவடி என்பார்கள்.
சிறிய திருவடி என்பார்கள். இங்கே இன்னவா ரியவா நவா யவான்னு பார்த்துடலாம். நான்கு மேலிருந்து கீழ் பார்த்தா தெரியும். ராமாயணத்தில் ராமன் காட்டுக்கு செல்லும் பகுதி, இது வந்து ஆரண்ய காண்டம். ஆரண்யம்னா வந்து காடுன்னு அர்த்தம். காட்டுக்கு செல்லும் பகுதி ஆரண்ய காண்டம். ஆறு இந்திய காண்டம் சரிங்க, சிஏன்னு இருக்குது. அப்போ வந்து எட்டு அனுமனை டேஸ் திருவடி என்பார்கள், அனுமனை சிறிய திருவடி என்பார்கள். சரி, அடுத்தது வந்து ஆறு இடமிருந்து வளம். ஐப்பசி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசியை டேஸ் ஏகாதசி என்பார்கள். இது வந்து ரமா ஏகாதசி, ரொம்ப சிறப்பான ஏகாதசி இது. ரமா ஏகாதசி தேய்பிறையில் வர்றது, இதுக்கு வந்து விரதம் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லா புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்வாங்க. அப்படியே வந்து எல்லா பாவங்களும் போயிடுமா இந்த ஏகாதசி அன்னைக்கு இருக்கிற விரதத்தில் வந்து மொத்த பாவங்களையும் போக்கிடுமா. சரி, பதினைந்து இடம் இருந்து பலம் பார்க்கலாம். ஐயப்பனுக்கான டேஸ் பூஜை வெகு விசேஷம், ஐயப்பனுக்கான மண்டல பூஜை வெகு விசேஷம். சரி, பதிமூன்று மேலிருந்து கீழ். இன்றைய அஸ்ஸாமின் ஒரு பகுதி சரித்திர காலத்தில் இப்படி குறிப்பிடப்பட்டது. அஸ்ஸாம் அந்த காலத்தில் என்னங்க சொன்னாங்க, அது வந்து காமரூபம் தான், காமரூபயம். சரி, பதினேழு இடமிருந்து பலம். ஜோதிடத்தை டேஸ் டம் என்று கூறுவார்கள், என்றும் கூறுவார்கள். ஜோதிடத்தை ஆறுடம் என்றும் கூறுவார்கள், ஆறு. சரி, அப்படி இங்கே போயிடலாமா. இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம். இருபத்தி ஒன்று பார்த்திங்கன்னா வைணவ கோயில்களில் உள்ள பிள்ளையாரை டேஸ் ஆழ்வார் என்பார்கள். பிள்ளையாரை வந்து வைணவ கோயில்களில் பார்த்திங்கன்னா தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரையும் ஒரு ஆழ்வார் ஆக்கிட்டாங்க பிள்ளையாரையும். ஸோ தும்பிக்கை ஆழ்வார் கை. பத்தொன்பது மேலிருந்து கீழ். கர்ணன் பாரி போன்றவர்களுக்கு இருந்த தனித்துவ குணம். கர்ணன் பாரி இவங்களாம் யார், வள்ளல். தனித்துவ குணத்தை எப்படி சொல்லலாம், கையில் முடியுது, ரெண்டு எழுத்தில் சொல்லணும். ஈகை சொல்லாமா, ஈகை குணம். சரி, அப்படியே இங்கே போயிடலாம். பனிரெண்டு இடம் இருந்து பலம் பார்க்கலாம். கையில் கால முடியுது. பனிரெண்டு வந்து மதுரை ஈசன் அழைக்கப்படுகிறார். மதுரை ஈசன் யார், சொக்கன், சொக்கநாதர். அவர் அழைக்கிறார்களாம், எப்படி அழைப்பாங்க, சொக்கா, கரெக்டா, சொக்கநாதர் சொக்கா என்று அழைக்கலாம். சரி, பனிரெண்டு மேலிருந்து கீழ். அருணகிரிநாதர் தன் பாடலில் சும்மா இரு டேஸ் ர லற என்று உபதேசிக்கிறார். இது வந்து சும்மா இரு சொல்லற என்று உபதேசிக்கிறார், சொல் அற, சரியா, பேச வேண்டாம் சொற்களை அப்படின்னு சொல்கிறார். சொல்லற, அதாவது வந்து தியானத்தில் இருக்கும்போது இறைவனை நினைத்து சிந்தனையில் இருக்கும்போது வந்து சொல்லற. சரி, பத்து மேலிருந்து கீழ். கீரர் சேர்த்தால் நெற்றி கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்றவர் நக்கீரர் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும் நக்கீரர். அப்புறம் இங்கே வந்துடலாம். இருபது இடம் இருந்து பலம். இருபது பார்த்திங்கன்னா அனுமன் இந்த விலங்கினத்தை சேர்ந்த மகான். அனுமன் வந்து குரங்கு. நம்ம ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய விலங்கினங்கள் இருக்கும், ஆனால் எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்புப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா அனுமர் இருக்கிறார், குரங்கினத்தை சேர்ந்தவர். ஜாம்பவான் கரடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜடாயு கழுகு, சரியா. அணிலுக்கு கூட வந்து மூணு கோடு போட்டார் அப்படின்வாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா வந்து எல்லா உயிரினங்களும் சமம், மனுஷன் மட்டும் பெரியவன் கிடையாது, எல்லா உயிரினத்தையும் வந்து சமமாக வந்து மதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. எல்லா உயிரினங்களும் பார்த்திங்கன்னா அதுங்கள செயல்கள்னால் வந்து சிறப்பு நிலையை வந்து எய்துகின்றன அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது பார்த்திங்கன்னா அணில் கூட வந்து அது சின்ன வேலை செய்யுது, அதுக்கான பாராட்டை படுகிறது. ஸோ அவங்க வந்து எந்த உயிரினம் அப்படின்னு பார்க்காம, எந்த எந்த சேர்ந்த உயிரினம் பார்க்காம அவங்க செய்கிற செயல்களால் மட்டுமே வந்து சிறப்பு பெறுவார்கள் ஒருவர் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, அப்படியே பதினெட்டு மேலிருந்துக்கு. காளிதாசனின் ஒரு காவியம் டேஸ் வம்சம், இது வந்து ரகுவம்சம். அவ்வளோதான் இன்றைக்கி, என்ன ஒரு கேள்வி இருக்கே விட்டுட்டேனே, அவ்வளோதான் இல்லை. பதினொன்று இடமிருந்து வளம். கால ஆரம்பிக்குது என்னென்னு பார்த்துடலாம். பதினொன்று முனிவர்களின் ஆடை வண்ணம், முனிவர்கள் என்ன நிற ஆடை அணிவார்கள், காவி. அவ்வளோதான், இப்போது நிஜமாகவே எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்தாச்சு. சரி, நான் வேகமாக கேள்வி பதிலில் சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம் ஒன்று. நருந்தொகை அல்லது வெற்றி பேர்க்கை பாடல் பாடியவர் டேஸ் ராமபாண்டியர், அதிவீர ராமபாண்டியர்.
அடுத்தது வந்து 5 சிவன் கோயில்களில் அம்மன் என்பார்கள் பெருமாள் கோயில்களில் இது வந்து தாயார் என்று அழைப்பார்கள். 6 ஐப்பசி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசியை டாஸ் ஏகாதசி என்பார்கள் இது வந்து ரமா ஏகாதசி என்பார்கள். அடுத்தது 7 தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை எழுப்பியவர் இவர் வந்து ராஜராஜன். அடுத்தது வந்து 8 அனுமனை டாஸ் திருவடி என்பார்கள் சிறிய திருவடி. அடுத்தது வந்து 9 துவைத சித்தாந்தத்தை பரப்பியவர் மத்வர். அடுத்தது வந்து 11 முனிவர்களின் ஆடை வண்ணம் காவி. அடுத்தது 12 மதுரை ஈசன் அழைக்கப்படுகிறார் சொக்கா. அடுத்தது 14 மித்திரர் சேர்த்தால் கோபக்கார தவசீலர் விஸ்வா. அடுத்தது வந்து 15 ஐயப்பனுக்கான டேஸ் பூஜை வெகு விசேஷம் மண்டல பூஜை. அடுத்தது வந்து 16 தரும டேஸ் சென்னை என்று வர்ணிக்கிறார் ராமலிங்க அடிகளார் தரும மிகு சென்னை. இங்கே அடுத்தது வந்து 17 ஜோதிடத்தை டேஸ்டம் என்றும் கூறுவார்கள் ஆரூடம். அடுத்தது வந்து 20 அனுமன் இந்த விலங்கினத்தை சேர்ந்த மகான் குரங்கு. 21 வைணவ கோயில்களில் உள்ள பிள்ளையாரை டேஸ் ஆழ்வார் என்பார்கள் தும்பிக்கை ஆழ்வார் என்பார்கள். மேலிருந்து கீழ் 1 டேஸ்வதி என்பதை தேவர்கள் உலகத்தின் தலைநகர் என்பார்கள் இது வந்து அமராவதி. அடுத்தது வந்து 2 திருவள்ளூரில் அருள் புரிபவர் டேஸ் வீரராகவ சுவாமி. அடுத்தது வந்து 4 ராமாயணத்தில் ராமன் காட்டுக்கு செல்லும் பகுதி இது வந்து ஆரண்ய காண்டம். அடுத்தது 5 அஷ்டலட்சுமிகளில் ஒருவர் தேஸ் லட்சுமி தானிய லட்சுமி. 9 லட்சுமணனின் டேஸ் ஊர்மிளை லட்சுமணனின் மனைவி ஊர்மிளை. அடுத்தது வந்து 10 கீரர் சேர்த்தால் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமை என்றவர் இவர் வந்து நக்கீரர். அடுத்தது வந்து 12 அருணகிரிநாதர் தன் பாடல்களில் சும்மா இரு டேஸ் லர என்று உபதேசிக்கிறார் சொல்லற என்று உபதேசிக்கிறார். 13 இன்றைய அசாமின் ஒரு பகுதி சரித்திர காலத்தில் இப்படி குறிப்பிடப்பட்டது இது வந்து காமரூபம். அடுத்தது வந்து 18 காளிதாசனின் ஒரு காவியம் டேஸ் வம்சம் ரகுவம்சம். 19 கர்ணன் பாரி போன்றவர்களுக்கு இருந்த தனித்துவ குணம் இது வந்து ஈகை குணம். அவ்வளோதான், இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து பதிவுக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.